அண்மையில்தான் அதாவது ஜனவரி பதினேழில் தான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி நடந்தது தற்பொழுது மற்றொரு வருட கிரகமான முழு சுபகிரகமான மீன ராசியிலிருந்து மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சியாக உள்ளார் தேவகாரகன் தேவகுரு பிரகஸ்பதி என அழைக்கப்படக்கூடியவர் குரு பகவான் இவர் தனுசு மீன ராசிக்காரர்களின் அதிபதியாவார் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் பொதுவாக குரு பயிற்சியின் பொழுது அவரின் பார்வை பலன் மிகவும் முக்கியமானதாக கவனிக்கப்படுகிறது குருபகவானின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்ப்பது மிகவும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும் இந்த குரு பயிற்சியில் குரு பார்வை பலன் மற்றும் அமர்ந்திருக்கும் இடத்தை பொறுத்து கோடீஸ்வரர் யோகத்தை ஐந்து ராசிக்காரர்கள் பெறவுள்ளனர் அவர்கள் யார் என்பது மிகவும் சுருக்கமாக இந்த வீடியோ பதிவில் காண்போம் முதலாவதாக மேஷ ராசி மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே அமையப்போகிறது ஏனெனில் குரு ஒருவரின் ராசிக்கு வருகிறார் என்றால் அவர் உங்களுக்கு துணையாக வரவுள்ளார் என்றுதான் அர்த்தம் முழு சுபகிரமான குரு பகவான் ராசியிலேயே இருப்பது நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்திலும் வெற்றி பெறக்கூடியதாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது ராசியில் குரு இருப்பது நல்லதல்ல என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது ஆனால் அது அப்படியல்ல ராசியில் குரு இருந்தால் திருமணம் நல்ல வேலைவாய்ப்பு என வாழ்க்கையில் திருப்பங்களை உண்டாக்கப் போகிறார் குரு பகவான் நிதி நிலையில் முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் இந்த குரு பயிற்சி மேஷராசி என்பர்களுக்கு அமையப்போகிறது சிலருக்கு இடமாற்றம் தொடர்பான விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொரு செயலிலும் முன் செயல்பட்டால் இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பாகவே மேஷராசி என்பர்களுக்கு அமையப்போகிறது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடம் மீது விழுகிறது எனவே இந்த கட்டத்தில் திருமண சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம் குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் நிச்சயம் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் ஆலங்குடி அபத்த சகாயேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வர ஜென்ம குருவினால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கி மேலும் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் மொத்தத்தில் மேஷராசி என்பர்களுக்கு ஜென்ம குரு மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது அடுத்ததாக மிதனராசி மிதுனராசிக்கு குருவின் பார்வையானது கிடைக்காவிட்டாலும் தனக்காரகனான குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் எனவே நிதிநிலையில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த குறுப்பெயர்ச்சியில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிதி முன்னேற்றத்திற்கு பெற எடுக்கும் எந்த ஒரு செயலிலும் வெற்றியையும் லாபத்தையும் பெறப்போகிறீர்கள் குடும்பத்தின் ஒத்துழைப்பும் சிறப்பாகவே கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த குறுப்பெயர்ச்சியில் குறிப்பாக உங்களின் மூத்த சகோதரர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைத்து முன்னேற்றம் பெற வழிவகுக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான லாபம் பெருகப் போகிறது மேலும் வேலை மற்றும் தொழிலில் இருந்து நல்ல இடமாற்றங்களும் நிகழப்போகிறது இந்த குருப்பெயர்ச்சினால் சம்பள உயர்வு ஏற்படும் வெளிநாட்டு வேலை முயற்சிப்பவர்களுக்கு கைகூடும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் வீடுகளின் மீது விடுகிறது எனவே திருமண சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குழந்தை பாக்கியமும் கைகூடும் காலகட்டமாகவும் பிள்ளைகளுக்கு திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பாகவே அமையப்போகிறது அடுத்ததாக சிம்ம ராசி ஜோதிடத்தில் ஒருவர் முந்தைய பிறவியலி செய்த தீய விஷயங்கள் மற்றும் நல்ல விஷயங்களுக்கான பலன்களை முழுமையாக தரக்கூடிய இடமாக பாக்கியஸ்தானம் அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் நடக்கும் குரு பயிற்சியின் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க உள்ளார் ஒன்பதில் குரு அமர்வது குரு தரும் பலன்களையே மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது அதனால் நீங்கள் செய்த நல்ல வினைகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை சிறப்பாக கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் அதனால் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு சிறிய முயற்சிகளும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கப் போகிறது அதனால் நீங்கள் முயற்சி எடுக்க தயங்காதீர்கள் ஒன்பதாம் இடம் என்பது தெய்வ வழிபாட்டும் சன்னதிகளையும் குறிக்கும் இடமாகும் நிறைய தொலை தொலைதூர தெய்வ வழிபாடு செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில் தங்க நகைகள் வாங்குவதற்கு ஏற்ற காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது அச்சமும் மனக்குழப்பமும் நீங்கி ஆனந்தம் அதிகரிக்கப் போகிறது திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கும் திருமண சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது மொத்தத்தில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒன்பதாம் குருவு சிறப்பாகவே அமையப்போகிறது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான ஏழாம் எட்டில் குரு பகவான் அடுத்த ஒரு வருட காலம் சஞ்சரிக்க உள்ளார் குருவின் நேரடி பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் உங்களுக்கு கோடிஸ்வர யோகம் கிடைக்க உள்ளது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சிகளும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாக போகிறது குறிப்பாக வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் வகையில் மிகவும் ஒத்துழைப்பும் அனுகூலமும் கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியில் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் மூலமும் நிதி ஆதாயம் உண்டாகும் அதனால் அடுத்த ஒரு ஆண்டு காலம் நீங்கள் பார்ட்னர்கள் மூலம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் இருந்த கஷ்டங்கள் நீங்க போகிறது துலாம் ராசி என்பர்களே புதிய முயற்சிகளின் வெற்றி கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தின் நல்ல வேலையும் நல்ல ப்ரொமோஷனும் கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது குருவின் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுவதால் கோடி கோடியான பலன்களை கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் லாபஸ்தானத்தின் மீது குருவின் பார்வைப்படுவதால் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் நல்ல லாபத்தை கிடைக்கப் போகிறது நீங்கள் சிறிய அளவிலான முதலீடு செய்தாலும் பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிற பயிற்சியாகவே துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது இறுதியாக தனுசராசி குரு பகவான் தரக்கூடிய கோடீஸ்வர யோகம் உள்ள ராசிகளின் மற்றொரு ராசி தனுசு ராசி ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமரவுள்ளார் குருவின் ஒன்பதாவது பார்வை ராசியின் மீது விழுவதாலும் ராசிக்கு ஐந்தில் குரு அமர்ந்திருப்பதாலும் கூடுதல் விசேஷ பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் குரு இருக்கும் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் கிரகமாக இருந்தாலும் சரி ராசியில் இருந்தாலும் சரி அது பலவிதமான நற்பலன்களையே பெறக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு குரு மேஷத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமானது யோக பலன்களை தரக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறப் போகிறது சில பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கான சூழ்நிலைகளும் போகிறது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது இதுவரை இருந்து வந்த மன அழுத்தங்கள் நீங்க போகிறது எனவே உங்களுக்கு இருந்த கஷ்டங்களும் நீங்க போகிறது பதவியில் மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் தனுசு ராசி அன்பர்களே குருவின் பார்வை லாபஸ்தானம் பாக்கியஸ்தானத்தின் மீது விழுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரப்போகிறது தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும் அப்பா சொத்துக்கள் மூலமும் லாபம் அதிகரிக்கப் போகிறது மொத்தத்தில் இந்த காலகட்டம் ஆதாயம் தரக்கூடிய காலகட்டமாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது நன்றி